ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் செவன்த் சப்டிவிஷன் ஆர்டர் அண்ட் டிகிரி கேட்குறாங்க. இதுதான் கொடுத்துருக்கூடிய டிஃபரன்சியல் ஈக்குவேஷன். இப்படி அந்த டிஃபரன்சியேஷனுடைய பகுதியில் பவர்ல ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. ரூட்டுங்கிறது த ஹோல் பவர் 1/2. அப்போ அந்த டிஃபரன்சியேஷனுடைய பவர்ல 1/2ங்கிற ஃப்ராக்ஷன் வந்துருச்சு, இம்மிடியட்டா அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ண ஒரே வழி சிம்பிள் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ எல்ஹெச்எஸ்க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்க்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல். பவர் ஹேவிங் பவர்னா மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 3 × 2 = 6. டி ஸ்கொயர் y by dx square, the whole power 6 equal to 1 plus dy by dx. இப்பாருங்க அந்த டிஃபரன்சியேஷன் பகுதியில் y x டிபெண்ட் பண்ணியிருக்கு, நியூமரேட்டர்ல y, டினாமினேட்டர்ல x, அதுலயும் அதே மாதிரி இருக்குது. அப்ப ஃப்ரீ ஃப்ரம் ஃப்ராக்ஷன். அதே மாதிரி அந்த டிஃபரன்சியேஷனுடைய பவர்ல ஃப்ராக்ஷன் வரல, இங்கேயும் வரல அங்கேயும் வரல. அப்ப ஃப்ரீ ஃப்ரம் ரேடிக்கல். இம்மிடியட்டா ஆர்டர் அண்ட் டிகிரி எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயருங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இந்த ஒன் டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகல. டி ஒய் பை டி எக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்ப இதுல எது ஹையஸ்ட், 1, 2, அதுதான் ஆர்டர். அந்த 2ங்கிறது நம்பர்ல மென்ஷன் பண்ணிக்கணும். எதுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சோமோ அதோட பவருக்கு பேர் தான் டிகிரி. இதுதான் ஆர்டர் வர காரணம். அப்ப அதோட ஹோல் பவர் என்ன இருக்குது, 6. அப்ப டிகிரிங்கிறது 6.